ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திக்ராஜ் அவர்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ஒரு போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து வைரலாக பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்கு. அந்த ஒரு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கை கோட்ட உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ, அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் ப்ரோ, சஜின் இப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோவாக இந்த ஒரு ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாகி வருது. ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க மூணு பேரோட திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு ஃபோட்டோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் வரதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகரோட மனசில் ஒவ்வொரு விதமான கெஸ்ஸிங்கும் வந்து தோணிட்டுருக்கு. இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்களோ, வெப்சீரிஸ் பண்ண போகிறாங்களோ, சீரியல் பண்ண போகிறாங்களா, இல்லை மூவி பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான கெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து ரசிகரோட மனசில் தோணிட்டுருக்கு. ஸோ எங்களோட மனசில் அந்த மாதிரிலாம் வந்து தோணிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் ப்ரோ ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுறாரு, ஏதோ ஒரு அர்த்தம் வச்சு தான் எந்த ஒரு போஸ்ட்டுமே வந்து கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு போஸ்ட் வந்து சோசியல் மீடியாவில் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக கார்த்திக் அண்ட் இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரசிகர்கள் பார்த்துட்டு இந்த ஒரு மூணு பேர் சேர்ந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்களே, ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், ஸோ வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணியிருப்பாங்களோ, ஏதாவது ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறதுக்கு மீட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்துட்டு ஒவ்வொரு கெஸ்ஸிங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வராங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சொல்லியிருந்தாரு, கார்த்திக் ப்ரோ வந்து நான் மூவியில் வந்து கமிட் ஆகியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமும் கூடிய விரைவில் நமக்கு அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ப்ரோவோட அந்த மூவி வந்து ரெடி ஆகியிருக்கும். ஏன்னா வந்து நம்ம கார்த்திக் ப்ரோ வெளியில் செம்பருத்தி செல்லை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு எப்படியும் வந்து 6 மந்த் ஆகியிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கிடையில் கண்டிப்பாக வந்து அந்த மூவிக்கான கொஞ்சம் வேலைகளெல்லாம் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான டீசர் கண்டிப்பாக வந்து கார்த்திக் ப்ரோ இந்த லாக்டவுன் அப்படின்றதுனால எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ணாமல் இருக்கார். ஸோ கார்த்திக் ப்ரோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா வந்து அவரோட இன்ஸ்டாகிராம்லேயே வந்து சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஒரு ஃபோட்டோ இப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மந்த் ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் எந்த ஒரு போஸ்ட்டுமே வராமல் இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வேறு லெவல் ட்ரீட் வந்து வெயிட் பண்ணிட்டு வேறு லெவல் ட்ரீட் வந்து நமக்கு காத்துட்ருக்கு. ஸோ நான் அந்த ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்து கார்த்திக் ப்ரோவே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ கார்த்திகன் அண்ட் நம்ம ஸ்ரீ அண்ணா, அதுக்கப்புறம் சஜின், ஸோ இவங்க மூணு பேரும் இந்த போஸ்ட்டை வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எதை பற்றின போஸ்ட் அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்